வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சுவையான சூப்பரான சத்து நிறைஞ்ச சட்னி 3 நிமிஷத்தில் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிற சட்னி வந்து கொத்தமல்லி சட்னி. ஸோ இந்த 3 நிமிஷம் கொத்தமல்லி சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி நல்லா ஆஞ்சு சுத்தம் பண்ணி வச்சது ஒரு கைப்பிடி அளவுக்கு, 4 டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி, 1/4 கப்பு துருவின தேங்காய், உப்பு தேவையான அளவுக்கு, ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய் சைஸு புளி, ஒரே ஒரு வரமிளகாய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, 2-3 டீஸ்பூன் தான் தண்ணி தேவைப்படும். ஸோ இப்போ இந்த கொத்தமல்லி ஆஞ்சு வைக்கிறதுக்கும் தேங்காய் துருவி வைக்கிறதுக்கும் ஆகிற டைம் தான், மற்றபடி இது வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. ஸோ இப்போ இந்த ஆஞ்சு வச்ச கொத்தமல்லியை நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, தண்டோடையே அப்படி கத்திரிக்கோளால் கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும், தண்டு போர்ஷனோடையே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா கொத்தமல்லியையும் கட் பண்ணி வச்சுட்டு பார்க்கலாம். கொத்தமல்லியை தண்டு போர்ஷன் முத கொண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், மிக்சி ஜாரில் இட்லி மிளகாய் பொடி, தேங்காய், புளி, மிளகாய் இது முதல்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம். இது ஓட்டி முடித்ததுக்கப்புறமா கொத்தமல்லியையும் உப்பையும் சேர்த்து அரைச்சி வச்சுட்டு பார்க்கலாம். இட்லி மிளகாய் பொடி, தேங்காய், வரமிளகாய், புளி போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டேன். இதை சுற்றி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கரண்டினால் இப்படி எடுத்து விட்ருங்க. ஏன்னா இட்லி மிளகாய் பொடி போய் அடியில் தங்கும். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணிடலாம், கொத்தமல்லி தழையை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா அரைச்சிட்டு பார்ப்போம். நம்ம 3 நிமிஷம் கொத்தமல்லி சட்னி சும்மா பச்சை பசேன்னு சூப்பராக சத்து நிறைஞ்சு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம கொத்தமல்லி அப்படியே பச்சையாக போடுறதுனால அதனுடைய முழு பலன்களும் நமக்கு கிடச்சிடும். ஸோ நீங்கள் தேங்காய் கொத்தமல்லியினுடைய அளவு வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி, அதை நீங்கள் அதிகரிச்சிங்க அப்படின்னா நம்ம இட்லி மிளகாய் பொடியோட அளவையும் அதிகரிக்கணும். உப்பு, மிளகாய், காரம் அதெல்லாமே நம்மளுடைய ஆப்ஷனல், எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் தாளிச்சிட்டேன். இது தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய சட்னி வந்து ரெடி. சூப்பரான இட்லிக்கு உடனடியாக செய்யக்கூடிய 3 நிமிஷ கொத்தமல்லி சட்னி ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வேலுபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.